Dear students, welcome to biology class. Let me continue the last video. So, we have already two videos and modification of root stem. Now, we are going to see about modification of leaf. Plants have changed themselves to adapt the environment they grow. So, plants grow the environment adapt. One of them is the modification of leaves. Leaves of several plants get modified into a different form based on the purpose and environment. So, adhula onnu enna appadina modification of leaves. Illaya and the leaves vandu nariya plant la thanoda environment ku thagunda mari enna pannu appadina thanoda purpose kaga enna pannu modified aayirudhu. Adhula first one paarna spines. Adhavadhu and the leaf vandu root kala spines ah change aayirudhu. Leaves are reduced to spines and their stem is modified into green succulent pot to perform the photosynthesis. Example, Opuntia. Sappathi kelli paathirukkom enna enna endha mari plant na idu vandu desert place la irukkudiya plant. Inga leaves vandu enna pannuna spines are reduced aayirukkom. Stem vandu ennava modified aayirukkom appadina green color pot ah. Adhaavadhu green color pot irundha dhaan inga photosynthesis nadakkum. So green color பாட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒப்பன்சியா, ஓகேவா? எவாபரேஷன் வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மாடிஃபைட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே மூணு மார்க் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது அப்படின்னா லீவ்ஸு. இந்த ஃப்ளாட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டெம் போர்ஷன், ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா. அண்ட் தென் செகண்ட் ஒன் டென்டில்ஸ். இன் கிளைம்பர்ஸ் த லீஃப் ஆஃப் பிளான்ட் வுட் பி மாடிஃபைட் இன் டு எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர் டு ஹெல்ப் த பிளான்ஸ் கிளைம் எஃபிஷியன்ட்லி. டென்டில்ஸ் அப்படின்றது நலிவடைந்த தண்டுகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு சிலது வந்து வீக் ஸ்டெம்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோடய லீஃப் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மாடிஃபைட் ஆகிட்டு எலாங்கேட்டட் ஆகிட்டு இந்த பிளான்ஸ் கிளைம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த பிளான் வந்து ஒரு வளர்கிறதுக்கு, அதாவது கிளைம்ப் ஆகிறதுக்கு, அந்த பிளான் வந்து கிளைம்ப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அதுக்கு டென்டில்ஸ் அப்படிங்கிறது. கிளேசோரியா சுபர்பா அப்படின்ற லீஃப் டிப்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு டென்டில்ஸ். கிளேஷோரியா சுபர்பா அப்படின்ற பிளான்ட்டில் வந்து லீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா லீஃபோட டிப் வந்து மாடிஃபைட் ஆகிட்டு டென்டில்ஸாக மாறியிருக்கும். பைசம் சட்டவன் பீ பிளான்ட் பார்த்துருக்கோம். டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டென்டில்ஸ். டெர்மினல் லீஃப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இலையோட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த போர்ஷன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மாடிஃபைட் ஆயிரும், ஓகேவா? பைசம் சட்டவத்தில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பில்லோடு. இன் அக்கேஷியா ஆரிக்லியோஃபார்ம்ஸ் ஃபார்மிஸ் பெக்டியோல்ஸ் எக்ஸ்பேண்ட் டு ஃபார்ம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த பெக்டியோல்ஸ் அதாவது இப்போ புள்ளிவட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், இலையடைச்சதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாறியிருக்கும். தே கேரி அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப். ஸோ அந்த பெக்டியோல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை செயல்படும். ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி க்ரீன் கலரில், அதாவது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த பெக்டியோஸ் தான் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா லீஃபோட ஃபங்க்ஷனை செய்யும். லீஃபோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபுட்டு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கை செய்யக்கூடியது அப்படின்னா பெக்டியோஸ் தான் இந்த அக்கேஷியா பிளான்ட்ல, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கேஷியாவில் பாருங்கள். பெக்டியோஸு என்னவாக இருக்குது அப்படின்னா லீஃப் லைட் இந்த இலையோட காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ். பிளான்ஸ் தட் க்ரோ இன் நைட்ரஜன் டெஃபிஷியன்ட் பிளேசஸ் அடாப்ட் தெம்செல்ஃப் வெல் டு கெட் இட். இன் நெப்பந்தஸ் த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டூ ஃப்ளாஸ் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யூஸ் டு அட்ராக்ட் இன்செக்ட் அண்ட் அதர் டைனி அனிமல்ஸ். த இன்னர் வால் ஆஃப் லீவ் செக்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தட் ஹெல்ப் டு டைஜஸ்ட் த இன்செக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த நைட்ரஜன் நீடெட் ஃபார் த பிளான்ட். எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ். இது வந்து நெப்பந்தஸ் பிளான்ட்டு, ஓகேவா? ஸோ இது லீஃப் தான். என்னவா மாறியிருக்கு அப்படின்னா இங்கே வந்து நைட்ரஜன், இந்த நெப்பந்தஸ் பிளான்ட் எங்கே க்ரோ ஆகும்னா நைட்ரஜன் டெஃபிஷியன்ட், அதாவது நைட்ரஜன் இல்லாத பிளேசஸ்லாம் தான் வந்து இந்த பிளான்ட் வந்து வளரக்கூடியது. ஸோ அங்கே வளரக்கூடியதுனால அது என்ன பண்ணணும்னா நைட்ரஜன் இருக்காது. ஸோ அதே தான் நைட்ரஜன் என்ன பண்ண முடியும்னா என்ன தன்னுடைய தேவைக்காக என்ன பண்ணணும்னா ஏதாவது அனிமல்ஸ், ஸ்மால் அனிமல்ஸ்கள் இல்லை வேறு ஏதாவது மைன்யூட் ஆர்கனிசம் என்ன பண்ணும் அப்படின்னா இதை
அடாப்ட் பண்ண, அதாவது சக் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, அதனுடைய லீவ்ஸ் வந்து ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சராக, அதாவது குடுவ மாதிரி ஆயிரும். அதில் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்செக்ட் இல்லை டைனி அனிமல்ஸ், சின்ன சின்ன எறும்பு அந்த மாதிரி பூச்சி இது அந்த அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, உடனே அந்த குடுவை என்ன பண்ணணும், க்ளோஸ் ஆகிடும், அட்ராக்ட் ஆகிட்டு அந்த குடுவை வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆன பின்னாடி என்ன பண்ணுன்னா, அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த குடுவை இருக்கு இல்லையா ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில், இன்னர் வால் ஓரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து அதில் உள்ள இருக்கும். ஸோ அது அது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதனோட நைட்ரஜன் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உறிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா, பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நெப்பத்தை சொல்லணும். ஓகேவா? திஸ் லெசன் இஸ் ஓவர். புக் பேக் கொஸ்டின்ஸு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்பேன். தேங்க்யூ.